சாப்பாட்டை எவ்வளவு வீணடிக்கிற கூட்டம் நாம் தெரியுமா? உலகத்தில் மிக அதிக அளவில் உணவை சீரழிக்கக்கூடிய கூட்டத்தில் இரண்டாவது இடத்துல நம்ம இருக்கோம். உணவுக்காக பட்டினியில பஞ்சத்துல ஒருவேளை சாப்பாடு இல்லாத ஒரு கூட்டமும் நம்ம ஊர்ல தான் அதிகம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வருடத்துக்கு 68.4 மில்லியன் டன், எவ்வளவு? 68.4 மில்லியன் மெட்ரிக் டன் உணவை வருஷா வருஷம் குப்பையில போடுற கூட்டம் நம்ம. உணவை பழித்தல் எவ்வளவு பெரிய அற இழுக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேன்னு படிச்சவங்க நம்ம. நின்று உண்ணார் கிடந்து உண்ணார்னு ஆச்சார கோவையில சொல்லி படித்தவர்கள் நம்ம. ஆனா நாம உணவை சீரழிக்கிறோம். கிடங்கிகளில் வீணாகிறது பெரிய அளவுல இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிடங்கிகள் வந்து அரசாங்கம் அவங்க எல்லாம் சேர்ந்து அதை எப்படி வீணாகாம பாத்துக்கணும்னு பாக்கட்டும். ஆனா 30% உணவு தேவைக்கு அதிகமாக சமைத்து கொட்டக்கூடியதுன்னு போட்டிருக்கான். வைத்திருச்சலா இருக்கு படிக்க முடியும். ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணும்னு பார்த்து காலையில் சமைத்த உணவை மதியத்துக்குள்ள சாப்பிட்டு முடிக்கிறதும், மதியம் சமைத்த உணவை இரவுக்குள் சாப்பிட்டு முடிக்கக்கூடிய கூட்டமா தான் நம்ம இருந்தோம். மூத்த நாள் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம் அப்படித்தானே படிச்சோம். இன்னைக்கு ஃப்ரிட்ஜை திறந்தா புதன்கிழமை புளிக்குழம்பு, வெள்ளிக்கிழமை குருமா, சனிக்கிழமை ஊறுகாய், எத்தனை வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜுக்குள்ள. இது எல்லாமே இந்த உணவை வீணாக்குறதனுடைய அடையாளங்கள். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள சேமிச்சு வைக்கிற பல விஷயத்த மீண்டும் சாப்பிட்றது இல்லை, 2 நாள் கழிச்சு தூரப்படுறோம், 3 நாள் கழிச்சு அதை தூரப்படுறோம். இப்படி உணவை சீரழிப்பது நாம் மாற்ற வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.